ஐ திங்க் தட் கேட்ச் ஒன் த மேட்ச். மில்லர் கேட்ச் பாம்னா அவர் இந்த பால் சிக்ஸ் அடிச்சிருந்தாருன்னா ரெண்டு பால்ல மேட்ச் முடிச்சிருப்பாரு. பிளஸ் அந்த கம்போஷன் நம்ம சொன்ன அந்த மொமெண்டம், அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அரௌண்ட் த இந்தியன் ட்ரெஸ்ஸிங் ரூம், பிளஸ் 1.2+3 பில்லியன் க்ரோயிங் பாப்புலேஷன், ப்ரேயர்ஸ், நம்ம ஸ்ரீகாந்த் சார் சொன்ன மாதிரி அந்த ப்ரேயர்ஸ் தான் அந்த கேட்ச்லாம் எடுக்க வைக்கிறது. ஏன்னா அங்கே பாருங்க, இதெல்லாம் இன்ச்சஸ், மேட்ரு ஆஃப் இன்ச்சஸ் இவர் டச் பண்ணியிருந்தாருன்னா சிக்ஸு. பட் ஆனால் அந்த கண்ட்ரோல், அந்த ஒரு காம்னஸ் அந்த டைமில் கொடுக்குறது, ஏன்னா நான் நினைக்கிறேன் ஹையர் ஃபோர்ஸ் தான். ஆனால் செம்ம கேட்சுங்க, ஏன்னா அண்டர் ப்ரெஷர், நாட் அன் ஈஸி கேட்ச், ஐ ஃபீல் இட் தேர். ரொம்ப ரொம்ப டிஃபிகல்டான கேட்ச், ஈஸியாக பண்ணி அந்த ஒரு ப்ரெஷர் மூமெண்ட்டை பியூட்டிஃபுல்லாக சீஸ் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து ஐ திங்க் 15 ரன்ஸ் நம்ம இந்த கேட்ச் பத்தி பேசிட்டு இருக்கோம். பை சான்ஸ் இந்த கேட்ச் 6 னா 9 டு வின் ஆர் 5 பால், தென் மில்லர் அட் தி கிரீஸ், 2 வின் ஆர் 5 பால், மில்லர் அட் தி கிரீஸ். சோ ஒரு பெரிய கேட்ச். ஐ மீன் ஆப்வியஸா நீங்க பேசுறீங்க, பேட்டிங் எல்லாம் சூப்பரா ஆடி இருக்காரு, எல்லாமே ஓகே. பட் சில டர்னிங் பாயிண்ட்ஸ் இருக்குங்க ஒரு மேட்ச்ல, இது ஒன் ஆஃப் தி டர்னிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் தி கேம்.